everyone, welcome to my channel Somberi Sophie. இன்னைக்கு நம்ம ஈத் ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி பண்றதுக்கு 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 60 ml oil ஊத்திக்கலாம், அதாவது 1/4 கப். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். oil கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுல 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டெல்லாம் போட்டதும் ரொம்ப கருகிட கூடாது, ஒரு 10 செகண்ட்ஸ் பொரிஞ்சா போதும். உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி போட்டுருக்கேன். அது கூடவே 5 பச்சை மிளகாவை சென்டர்ல கீறி போட்டுருக்கேன். நீங்க மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தீங்கன்னா 3 வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் போதும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா கருகிடும். வெங்காயம் இந்த மாதிரி லைட் ப்ரவுன் ஆனதும் இதுல 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவியா ஃபார்ம் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனதும் இதுல 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் கொத்தமல்லியை விட அதிகமா இருக்கணும். இப்போ இதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நீங்க தயிரை ஒரு ஸ்பூன்ல வச்சு அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல நல்ல மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 1 டம்ளர் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு சிக்கன் ஒரு 90% நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 5 கிளாஸ் சுடு தண்ணியை ஊத்திக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டா கரிக்கணும். இப்போ இதுல 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்ப
இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிடும். இப்போது மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி இந்த அளவுக்கு வத்தி இருக்கணும். உடனே நம்ம அடியில் தவா வச்சுட்டு தம் போட்டுடலாம். இப்போ ரைஸை இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கு மேலே வெயிட் வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 15 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சுட சுட எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஈத் முபாரக். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.